நவம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாகனங்களோட வரி உயர்வு அமல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து வாகனங்களுக்கு வரி உயர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றி அது ஆளுநருக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அது அவர் வந்து இவ்வளோ நாள் நிலுவையில் வச்சுருந்தார். ஸோ அவர் வந்து அதுக்கு ஒப்புதல் அளிச்சனால அதை உடனடியாக அமல்படுத்திட்டாங்க. இதில் வந்து எல்லா விதமான மோட்டார் வாகனங்களுமே அடங்கும். மோட்டார் சைக்கிளோட இப்போ வாழ்நாள் வரி 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட டோட்டல் விலையில் 10% வரி, இதுவே 10 லட்சத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா 12% வரி அப்படிங்கிற விகிதத்தில் இந்த வரி விகிதம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ வாகனங்கள் வரி உயர்வு எங்கே அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில். அடுத்தது, தமிழ் அகராதியலின் தந்தை அப்படின்னு யார் அழைக்கப்படுறான்னா வீரமாமுனிவர். ஓகேவா, நமக்கு தெரியும் இல்லையா அவரை பற்றி. ஸோ இவரோட பிறந்த நாள் வந்து நேற்றைய தினத்தில் எல்லோரும் கொண்டாடியிருப்பாங்க. அந்த நாளில் தூய தமிழ் பற்றாளர்கள் விருது 2022ஆம் ஆண்டுக்கான அந்த தமிழுக்காக நிறைய உழைத்தவங்க நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி பட்டவங்களுக்காக இந்த தூய தமிழ் பற்றாளர்கள் விருது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தூய தமிழ் ஊடக விருது அப்படிங்கிறது மா பூங்குன்றன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, அடுத்தது நற்றமிழ் பாவலர் விருது யாருக்குன்னா மா சுடர் தமிழ் சோழன் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், தூய தமிழ் ஊடக விருது, நற்றமிழ் பாவலர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்தியா முழுவதும் எந்த வகையான பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பேரியம் வகையிலான பட்டாசுகளுக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நம்ம நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியான போபண்ணா அவரோட தலைமையிலான ஒரு மெம்பர்ஸ், ஓகேவா, அவங்க தான் வந்து இதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. இதனால தான் அதிகமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வகை பட்டாசுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த இது மாதிரி பட்டாசுகள் வெடிக்கிறதாகட்டும், ஸோ இந்த விவசாய கழிவுகளை எரிக்கிறது, இதனால தான் வந்து நம்ம தலைநகர் முழுவதுமாக மாசுபட்டுருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ 1981லேருந்து இந்த வெப்பம் வந்து எவ்வளவு பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பதிவு பண்ண ஆரம்பித்த இயர் வந்து இந்த 1981. அதில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக வெப்பம் எப்போ பதிவாக இருக்குன்னா இந்த 2023 அக்டோபரில் தான் வந்து பதிவாக இருக்கு. ஓகே, ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். அடுத்தது, உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்கள் சமூகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து பஞ்சாயத்துகளுக்கும் உதவ வேண்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் சென்று எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யூஜிசி தலைமையில் ஒரு குழுவும் அமைச்சு இவங்க வந்து இதை ஓகே இதெல்லாம் ஆய்வு பண்ணி நல்ல ஸ்கீம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த உன்னத் பாரத் அபியான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இது கொண்டு வரப்பட்ட வருடம் அப்படிங்கிறது 2014. அப்போ உயர்கல்வி நிறுவனங்கள் சமூகத்துடன் இணைந்து செயல்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா உன்னத் பாரத் அபியான். ஓகேவா, அடுத்தது உள்நாட்டு செலாவணியில் வர்த்தகம். இது வந்து ஒரு 2 நாடுகள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியாவும் மலேசியாவும். இந்த உள்நாட்டு செலாவணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் நம்ம டிஜிட்டல் இதுக்காக எதை யூஸ் பண்ணுறோம், யூபிஐ ஐடிஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ரூபே சேவை இல்லையா, ரூபே கார்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இது வந்து இந்தியாவில் இப்போ வேலிடாக இருக்குது. இதை வந்து இனிமேல் மலேசியாவில் இருக்கிறவங்களுமே இந்த அங்கே இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூபே யூபி இந்தியாவில் யூஸ் பண்ணுற யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுதான் வந்து இந்த உள்நாட்டு செலாவணியில் வர்த்தகம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் பயன்படுத்துகிற ரூபே யூபிஐ ஐடிஸ்க்கு வந்து எந்த கண்ட்ரியில் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மலேசியா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அடுத்தது, பி பாலசுப்ரமணியன் மேனன் அப்படிங்கிறவர், இவருக்கு 97 வயசாக இருக்குது. இந்த வயசில் இவர் ஒரு கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட நாள் வழக்குரைஞனாக பணியாற்றியவர் அப்படின்னு, கிட்டத்தட்ட 73 வருஷம் 60 நாட்கள் வந்து இவர் வழக்குரைஞராக பணியாற்றியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இவருக்கு கின்னஸ் சாதனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யார், பி பாலசுப்ரமணியன் மேனன். இவர் வந்து கேரளாவில் இருக்க பாலக்காடு அந்த ஏரியாவை சார்ந்தவர். அடுத்தது, 2+2 பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ எந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அண்ட் அமெரிக்கா. ஓகேவா, ஸோ இந்த 2+2 பேச்சுவார்த்தை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி. பிரிட்டன் கூட இந்தியா வந்து பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த இந்தியா அமெரிக்காவோட 2+2 பேச்சுவார்த்தை எங்கே நடக்குன்னா டெல்லியில் நடக்குது. இதுலேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2+2 டயலாக் அப்படிங்கிறது எந்த 2 துறைகள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு நான் வந்து நிறைய டைம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த
ரெண்டு துறைகள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கியூஎஸ் உலக பல்கலை தரவரிசை அப்படிங்கிறது, அதாவது குவாக்வரலி சைமன்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற பிரிட்டனில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த கியூஎஸ் உலக பல்கலை தரவரிசை அப்படிங்கிறத வந்து வெளியிட்டிருக்காங்க. இது 2024க்கான தரவரிசை, ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, உயர்கல்வி நிறுவனங்கள் எங்கே அதிகமாக இருக்க, உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து அங்கே இருக்கிற பேராசிரியர்கள் வந்து எந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க, அங்கே வந்து எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வந்து தரவரிசை வெளியிடுவாங்க. இதில் வந்து சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து இந்த தடவை முன்னாடி வந்திருக்கு. ஒரு 148 உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு, ஓகேவா? ஸோ இந்தியாவில் உள்ளது என்ன, இதில் வந்து ஃபஸ்ட்டு 100 பிளேஸ் இருக்கும்ல, அதில் இடம்பெற்ற இந்திய பல்கலை கழகங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை ஐஐடி, பெங்களூரில் இருக்க ஐஐஎஸ்சி, அப்புறம் சென்னை ஐஐடி, ஐஐடி கான்பூர், ஐஐடி காரக்பூர், இது எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கு. சீனாவில் எத்தனை பல்கலைக்கழகங்கள்னா 133, அதுக்கடுத்தது ஜப்பான் 96, ஓகேவா? இந்த வரிசையில் மியான்மர் கம்போடியாவும் இந்த தடவை வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த க்வெஸ்சன் வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேவா? அடுத்தது பசு கணக்கெடுப்பு எங்கே ரீசெண்டாக நடத்த போகிறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஓகேவா? ஸோ அங்கே வந்து நிறைய கால்நடைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பசு கணக்கெடுப்பு நடத்த போகிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ். அடுத்தது பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை வேளாண் பொருட்களை விற்பனை செய்கிறதற்கான இந்த பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிறது. இது யார் தொடங்கி வச்சிருக்கானா, மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வச்சிருக்காரு. இதுக்கு கீழே ஒரு 6 பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்மதி அரிசி, கடலை பருப்பு, வெறும் பருப்பு, ராஜ்மா பீன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு 6 திங்ஸ் வந்து இந்த பாரத் ஆர்கானிக்ஸ் நேமில் வந்து சேல் பண்ண போகிறாங்க. இதை சேல் பண்ண போகிற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய பால் பண்ணை நிறுவனம் இருக்குல்ல, அதோட துணை நிறுவனமான மதர் டைரி, இந்த நிறுவனம் தான் வந்து இதை ஒரு 150 இடங்களில் இருக்க பிரான்ச்சஸ் மூலமாக இதை வந்து சேல் பண்ண போகிறாங்க. அப்போ பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காசநோய், காசநோயை பற்றி WHO உலக சுகாதார அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2022 75 லட்சம் பேர் வந்து காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதிகமாக எந்தெந்த ஏரியாவில் பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னா, தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா, மேற்கு பசிபிக் பிராந்தியம், ஓகேவா? ஸோ தென்கிழக்கு ஆசியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 46%, ஆப்பிரிக்காவில் 23%, மேற்கு பசிபிக் பிராந்தியத்தில் 18%. குறைந்த அளவு பாதிப்பு அப்படின்னா கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் 8.1%, அமெரிக்காவில் 3.1%, ஐரோப்பாவில் 2.2%, ஓகேவா? ஸோ அதே மாதிரி காசநோயால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கையை வந்து கம்மி பண்ண கண்ட்ரீஸ் லிஸ்ட்டு 2020-21, இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலகட்டத்திலையுமே இந்த காசநோய் பாதிப்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிருந்த ஒரு 3 கண்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கான க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காசநோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க 2018, அது வந்து எந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பிரதான் மந்திரி TB முக் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன் என்ன இயர், எந்த திட்டத்துக்கு கீழேன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்கீமோட பேர் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஆசிய வில்வித்தை, இது எங்கே நடந்துச்சுன்னா தாய்லாந்தில். இந்தியாவுக்கு 2 வெண்கலம் கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ ஆடவர் அணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபிஷேக் வர்மா, பிரதமேஷ் ஃபுகே, பிரியன்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்த அணிக்கு வெண்கலம். மகளிர் அணியில் அங்கிதா ஃபகத், பஜன் கவுர், திஷா புனியா, இந்த அணிக்கு வந்து வெண்கலம் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேசிய ஜூனியர் தடகள போட்டி, 38வது தேசிய ஜூனியர் தடை எங்கே நடக்குது அப்படின்னா கோவையில். இதில் நீளம் தாண்டுதலில் ஒருத்தர் வந்து சாதனை பண்ணியிருக்கார், யாருன்னா ஜிதின், இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். எவ்வளோ மீட்டர் நீளம் தாண்டியிருக்கார் அப்படின்னா 7.35 மீட்டர், ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நீளம் தாண்டுதலில் யார் அதிகமான மீட்டர் தாண்டி சாதனை படிச்சிருந்தா அப்படின்னா 2018 எடிஷனில் பங்கஜ் வர்மா அப்படிங்கிறவர் 7.27 மீட்டர் வந்து தாண்டியிருந்தார், அதுதான் சாதனையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜித்தின் வந்து அதை வந்து முறியடிச்சிருக்காரு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு 2 க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், ஒன்று வந்து TB அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது, இன்னொரு க்வெஸ்சன் வந்து என்ன இந்த 2+2 பேச்சுவார்த்தை, அந்த டூ ப்ளஸ் டூவில் இடம்பெற 2 அமைச்சரவை 2 துறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதுக்கான PDF வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.